ஐபிஎல் 2024 தொடருக்கான ரிட்டன்ஷன் மற்றும் ரிலீஸ் செய்யப்பட்ட பிளேயர்களின் பட்டியலை ஒவ்வொரு அணிகளுமே வெளியிட்டது. இந்நிலையில் ஒவ்வொரு அணிகளிடமும் எவ்வளவு பர்ஸ் தொகை உள்ளது, அதற்கேற்றவாறு வருகின்ற ஐபிஎல் மணியளத்தில் எந்தெந்த அணிகள் எந்தெந்த பிளேயர்களை வாங்கும் என்ற பேச்சுகள் சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் மத்தியில் பேசப்படுகிறது. அந்த வகையில் இந்திய அணி வீரர் ரவி அஸ்வின் எந்தெந்த அணிகள் எந்தெந்த பிளேயர்களை ஏலம் எடுக்க வாய்ப்புகள் இருக்கலாம் என கூறினார். அதன்படி தென்னாப்பிரிக்க வீரர் ஜெரால்டு கோட்ஸை மும்பை அணி ஏலம் எடுக்க வாய்ப்புகள் இருக்கலாம் என கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் பேசிய போது ஜெரால்டு கோட்ஸை மும்பை இந்தியன்ஸ் பிளேயர் போல இருப்பதாகவும், ப்ளூ ஜெர்சியில் கோல்டும் கலந்த மும்பை ஜெர்சியில் வான்கடை மைதானத்தில் பரபரப்பாக பந்து வீசுவதாக நினைத்து பாருங்கள், அவர் ஒரு மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்கள் போல அந்த வகையிலான வீரர் போல தெரிகிறார். ஒருவேளை ஏலத்தில் மும்பை அணி யாரையும் வாங்காமல் காத்திருக்கிறது என்றால் ஜெரால்டு கோட்ஸை அவர்கள் டார்கெட் செய்யலாம் என தான் நம்புவதாக அஸ்வின் கூறியுள்ளார். ஆனால் தென்னாப்பிரிக்காவில் நடைபெறும் எஸ்ஏ டி டுவெண்டி லீக்கில் ஜெரால்டு கோட்ஸை சிஎஸ்கே நிர்வாகத்தின் ஜேஎஸ்கே அணிக்காக விளையாடி வருகிறார். குறிப்பாக கோட்ஸை ஒரு ஆக்ரோசமான பவுலர் ஆவார். போட்டியை வென்று கொடுக்க தன்னால் முடிந்தவரை களத்தில் ஒரு போராட்டமே நடத்திவிடுவார். எனவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல பிளேயரை தென்னாப்பிரிக்காவின் தங்களது பிரான்சைஸ் கிரிக்கெட்டுக்காக ஆடியதால் சிஎஸ்கே அணியும் கூட அவரை டார்கெட் செய்ய வாய்ப்புகள் இருக்கலாம்.